வணக்கம். நாம் வந்து ஸ்ட்ரிங்ஸோட கண்டினியூஷன் பார்க்குறோம். அதாவது லாஸ்ட்டில் வந்து அரேவை எப்படி கிரியேட் பண்ணுறது, லிஸ்ட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி அக்சஸ் பண்ணுறதுங்கிறத வந்து பார்த்தோம். இப்போ வந்து பார்க்க போகிறது என்னென்னா, சார்ட்டிங், இந்த லிஸ்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ணுற ஆர்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இங்கே ஒரு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் சார்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ட்டட் அரேவாக கிடைக்கும். ஸோ நான் இந்த லிஸ்ட்டை வந்து சார்ட்டுன்ற ஃபங்க்ஷன் அந்த லிஸ்ட்டு டாட் சார்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சார்ட்டட் அரேவாக கிடைக்கும். அதே போல் சார்ட்டட் அரேயில் நீங்கள் பேரையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்ஸில் இங்கே வந்து நாலு பேர் இருக்குது. இப்போ நான் அதே வந்து சார்ட் பண்ணேன் அப்படின்னா அதுவே வந்து அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் கிடைக்கும். ஏ வந்து ஃபஸ்ட்டு, பி செகண்டு. இப்போ எஸ்ஸிலே ஸ்டார்ட் ஆகிற ரெண்டு பேர் இருந்தது அப்படின்னா, ஸோ எஸ்ஸுக்கு அப்புறமா இருக்கிற செகண்ட் அல்ஃபாபெட் ஹெச்ங்கிறது வந்து பார்க்கும். இப்போ ஸோ ஹெச்ங்கிறது தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறமா யூ வருது, அதனால் யூ வருது. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ரிவர்ஸில் வேணும் அப்படின்னா ரிவர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஆனால் நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு சார்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ரிவர்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது உங்களுக்கு ரிவர்ஸாக கிடைக்கும். இதில் நீங்கள் மிக்சட் லிஸ்ட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். நம்பரு நேம் சேர்த்து மிக்சட் லிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணலாம். இதை அக்சஸ் பண்ணுறது தான், இது ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம். அப்பருங்கிற கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்பர் கேஸாக மாற்றும், இதுவும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அப்பெண்டுன்னு ஒன்று இருக்குது. அப்பெண்ட் என்ன அப்படின்னா ஆட் பண்ணுறது. ஏற்கனவே இருக்கிற லிஸ்ட்டோட நீங்கள் ஒரு மறுபடியும் இன்னொன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணலாம். ஸோ எப்படி இதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டுறேன், என்னன்ட்டு என்னென்ன நம்ம பார்த்தோமோ அதை அத்தனையும் நான் செஞ்சிடுறேன். சார்ட்டிங் பண்ணுறது லிஸ்ட்டு. ஸோ நேம்னு ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். நான் இப்போ ஆப்பிள்னு ஒரு லிஸ்ட்டு, ஐட்டம் ஆரஞ்சுன்னு ஒரு ஐட்டம், நெக்ஸ்ட்டு வந்து மேங்கோ, இன்னொரு ஐட்டம் வேணும்னா நம்ம இதுலேயே கிரியேட் பண்ணிக்கலாம், ஆம்லான். ஸோ நானும் கொடுத்துருக்கேன் ஒரு லிஸ்ட்டில். இப்போ நான் இதை வந்து நான் சார்ட் பண்ணுறேன், நேம் டாட் சார்ட்டுன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இப்போ சார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ப்ரிண்ட்டு கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆம்லான் வந்திருக்கு, அப்புறம் ஆப்பிள், அப்புறம் மேங்கோ, அப்புறம் ஆரஞ்சு. அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் ஏஎன்னு சொல்லிவிட்டு நமக்கு ரெண்டு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு செகண்ட் இருக்கிற அல்ஃபாபெட் எம் எடுத்துருக்கு, அப்புறமா தான் பி வருது. ஸோ ஆம்லா, ஆப்பிள், மேங்கோ அண்ட் ஆரஞ்சு. ஸோ இப்படி சார்ட்டு பண்ணதை நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணலான்னா நேம் டாட் ரிவர்ஸ், ரிவர்ஸுன்ற ஃபங்க்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸில் சார்ட் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் இந்த ப்ரிண்ட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு ரிவர்ஸில் ப்ரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்பர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. மிக்சட் லிஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நம்ம அதையும் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், காட்டுறேன். இப்போ நீங்கள் மறுபடியும் ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் ஆகும். இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு அப்படியே க்ரியேட் ஆகுது. இப்போ நீங்கள் இந்த லிஸ்ட்டில் மறுபடியும் ஏதானும் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து நம்ம பார்த்தோம் அப்பண்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன், நம்பர்ஸ் டாட் அப்பண்ட். அதாவது இப்போ நீங்கள் நான் நேம் டாட் அப்பண்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே நான் ஏதானும் கொடுக்கலாம். கிரேப் நான் ஆட் பண்ணணும்னா இப்போ அது வந்து அப்பண்ட் ஆகிடுச்சு. நான் மறுபடியும் உங்களுக்கு நான் நேம் போட்டு காட்டுறேன். கிரேப்புங்கிறது வந்து ஆட் ஆகிருக்கிறது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் மறுபடியும் வேணும்னா சார்ட் பண்ணி பாருங்கள் எப்படி அரேஞ்ச் ஆகுதுன்ட்டு. ஸோ நம்பர் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு, அதுக்கப்புறமா அல்பெட்டிக்கல் ஆர்டரில் வந்திருக்கு. இப்போ நீங்கள் இதே ரிவர்ஸ் கொடுத்தீங்கனாலும் ஆகும். ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து நமக்கு டப்பு, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.